எலிமெண்ட் சீனியர் லிவிங் நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வளசரவாக்கம் வண்டலூர் கண்டிகை மூணு இடத்துல இருக்கு. கால் 7826878268. நம்முடைய ஒன்றிய அரசினுடைய நிதி பங்கீட்டில் மிகப்பெரிய மாநிலங்களெல்லாம் அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை என்ற காரணத்தினால் இன்று அவளுக்கு நிதி தரவில்லை. ஆனால் புதுச்சேரியில் ரெட்டை இன்ஜின் பூட்டி அவங்க வண்டி தான் இங்கே ஓடுது, அவங்களுடைய ஆட்சி தான் இங்கே நடக்குது. புதுச்சேரியில் வந்து நீண்ட நாள் பிரச்சனையாக இருக்கக்கூடிய விமான நிலைய விரிவாக்கம், ரயில்வே சென்னையிலேருந்து மகாபலிபுரம் வழியாக புதுச்சேரி மார்க்கமாக கடலூர் செல்லக்கூடிய இந்த ரயில்வே மார்க்கம், திண்டிவனம் புதுச்சேரி ரயில்வே, அதோடு துறைமுகத்துக்கு கப்பல் வந்து துறைமுகத்து வரைக்கும் வராத அளவுக்கு குந்து போயிருக்கிறது, அதுக்கு ட்ரெஜர் வச்சு செலவு பண்ணுறது சொல்லியிருந்தாங்க. அதே போல் வந்து லிங்காட்டிப்பாளையம் சுகர் மில்லு இது போன்ற புதுச்சேரினுடைய அடிப்படை விஷயங்கள், பாண்டிச்சேரியினுடைய மாநில அந்தஸ்து, பாண்டிச்சேரி மக்கள் நீண்ட நாளமாக கடன்பட்டு அசல் அடைக்க முடியாமல் வட்டியே கொண்டு கட்டி கொண்டு புதுச்சேரி வளர்ச்சி இல்லாமல் போயிருக்கிறது, புதுச்சேரியினுடைய தொழில் வளர்ச்சி சுத்தமாக குன்று போயிருக்குது. இதுக்கெல்லாம் வந்து ஒரு நிதி ஆதாரத்தை வந்து மத்திய அரசுலேருந்து வாங்கிட்டு வருவான்னு பார்த்தோம். ஏன்னா அவங்க தேர்தல் அறிக்கையில் அதை வேகமாக சொன்னாங்க. மற்ற மாநிலங்களை கேட்குற மாரி 5000, 10000, 20000, 30000 கோடிலாம் இல்லை, பாண்டிச்சேரிக்கு மொத்தமே 1000 கோடி ரூபாய் இந்த ஆண்டு கூடுதலாக கொடுத்துருந்தாங்கன்னா, சிறப்பு நிதியாக கொடுத்துருந்தாங்கன்னா 442 கோடி ரூபா இன்றைக்கி விமான நிலைய விரிவாக்கத்திற்கும், 142 கோடி ரூபா ரயில்வே இனிஷியல் பேமெண்ட்டு, ஒரே இந்த வருஷமே மொத்த பணம் கொடுக்க போகிறதில்ல. பூர்வாங்க வேலைக்குன்னு சொன்னால் 142 கோடியும், கடலில் துறைமுகத்தை தூர்வாரத்துக்கு 24 கோடியும், அதே போல் வந்து இன்றைக்கி ஸ்மார்ட் சிட்டிக்கு 400 கோடி ரூபாயும் இந்த பணத்தெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா மிகப்பெரிய அளவில் பாண்டிச்சேரி லிங்காரெட்டிப்பாளையம் சுகர் மில்லு 75 கோடி இருந்தால் நீ ஓட்டலாம். 1000 கோடியில் புதுச்சேரியில் 20000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும், புதுச்சேரி மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருந்தது. இதை இங்கே இருக்கிறவங்களாம் தொடர்ந்து டெல்லிக்கு போனாங்க, இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரோட போனாங்க, புதுச்சேரியுடைய வளர்ச்சி கோசம் குரல் கொடுத்தனால இருக்கும். 3 கவர்னர்கள் பார்த்துருச்சு இப்போ இந்த 3 வருஷத்தில், நிறைய சொன்னாங்க, நிறைய செய்கிறதா சொன்னாங்க, ஆனால் எதுவுமே நடைபெறலை. போன வருஷம் படித்த அதே கவர்னருடைய திருப்பி இந்த வருஷம் படிச்சுட்டு போயிருக்காங்க, சொன்னது எதுவுமே செய்யலை, செய்யாதெல்லாம் சொல்லின்னு வராங்க. இதெல்லாம் கண்டித்து நாங்கள் வெளிநட பண்ணியிருக்கின்றோம். இன்னும் பட்ஜெட் எப்படி இருக்குன்னா இதே அளவு தான் இருக்கும். ஏன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி என்ன சைஸ் பட்ஜெட்டை சொன்னாலும் அதே 3400 கோடி மட்டும்தான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. அதில் போனாண்டு அவங்களுக்கு வந்து பணம் வந்து 720 கோடி ரூபா போன ஆண்டு கொடுத்த பணத்திலே வந்து அவங்களுக்கு வந்து பற்றாக்குறை இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்து இன்றைக்கி புதுச்சேரியில் வந்து எந்த ஒரு சிறப்பு நிதியும் இல்லாமல் இந்த பட்ஜெட்டை போடுறாங்க. நீர்ப்பாசனத்திற்கோ விவசாயத்திற்கோ கால்நடைக்கோ இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் கொடுக்குற மாதிரி இந்த புதுச்சேரிக்கு எதுவும் தரலை, குறிப்பாக என்எச்சி கொடுக்க வேண்டிய பணம் தரலை. இன்றைக்கி வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டம் முழுக்க இந்தியா முழுக்க அத்தனை மாநிலங்கள்லேயும் அத்தனை டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்லேயும் மிக சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சிருக்கிற அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் முழுமையாக புதுச்சேரியில் வந்து இன்றைக்கி வந்து ஃபெயிலியர் ஆகியிருக்குது. இவற்றையெல்லாம் கண்டிச்சு நான் வெளிநட பண்ணியிருக்கின்றோம். இந்த மத்திய அரசு இந்த சின்னஞ்சிறு மாநிலமான புதுச்சேரிக்கு ஓரவஞ்சனை செய்யாமல் இந்த நிதிகளை கொடுத்து உதவ வேண்டும் என்று கேட்டு நாங்கள் வெளிநடத்திருக்கோம்.